நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளுவதில் காங்கிரஸ் கட்சிக்கு நிகர் வேறு எந்த கட்சியும் கிடையாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் சர்தார்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய பிரதேசத்தை வளர்ச்சியடைய விடாமல் முடக்கி வைத்திருந்த காங்கிரசிடம் இருந்து மீட்டு இன்று பாஜக ஆட்சியின் இம்மாநிலம் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் அரசு முறை பயணமாக இன்று இந்தியா வந்தார். தில்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராணுவ தலைமை தளபதி அனில் சௌஹான் ஆகியோர் வரவேற்றனர். மேலும் அவருக்கு இந்திய ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இருதரப்பு நல்லுறவு மேம்பாடு தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள இரு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் லாயிட் ஆஸ்டின், ஆண்டனி பிளிங்கன் ஆகியோர் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் ஆகியோருடன் கலந்துரையாடுகின்றனர். பீகார் சட்டமன்றத்தில் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், மாநில முதலமைச்சர் பொறுப்பில் உள்ள நபர் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது அவமானகரமானது என்றும், இதனை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் காங்கிரசும் எதிர்க்கட்சியும் கூட்டணியும் இவ்விவகாரத்தில் இதுவரை ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். பெண்களை இழிவுபடுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்திய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் இருந்து கடனம் தெரிவிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கேள்வி எழுப்பியுள்ளார். தில்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நிதிஷ்குமாரின் பேச்சை வன்மையாக கண்டித்த அவர், எதிர்க்கட்சி கூட்டணியினர் எப்படி இருப்பார்கள் என்பதை நிதிஷ்குமாரின் பேச்சு தெளிவுபடுத்தி காட்டிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தற்சார்பு பாரதத்தை உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களில் ஒன்றான உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் திட்டத்தை நாடு முழுவதும் ஊக்குவித்து வருவதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்தார். தில்லியில் கழிவு மரப்பொருட்களில் இருந்து கலைப்பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிலையத்தை பார்வையிட்டு பொருட்களை வாங்கிய அவர், உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கையால் வேளாண் துறையில் தற்போது 50% இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு கரிம நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கையால் வேளாண் துறையில் தற்போது 50% இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் உள்ள நிலையிலும் இன்றும் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை ஒழிக்கப்படவில்லை என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் ரேவா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது இதனை தெரிவித்த அவர், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் எனவும், மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானாவில் மொத்தம் உள்ள 119 சட்டசபை தொகுதிகளுக்கு வரும் 30ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தெலுங்கானா முதலமைச்சரும் பாரத ராஷ்டிரிய சமிதியின் தலைவருமான சந்திரசேகர் ராவ் கமரெட்டி மற்றும் கஜ்வெல் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இத்தொகுதிகளில் போட்டியிட அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அமைச்சர் KT ராமாராவ் சிர்சில்லா தொகுதிக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தெலுங்கானா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து கட்சிகள் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று இப்ராஹிம் பட்டினத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரத ராஷ்டிரிய சமிதி மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே திடீர் மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்ததும் கலவரம் ஏற்படாமல் தடுக்க சம்பவ இடத்தில் காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதற்கு லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் மஹுவா மைத்ரா நாடாளுமன்ற நன்னடத்தை குழு முன்பு இன்று ஆஜரானார். 10 பேர் அடங்கிய இந்த குழுவில் 6 பேர் மஹுவா மைத்ராவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். இது தொடர்பான விசாரணை அறிக்கையை நாளை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இக்குழுவினர் தாக்கல் செய்ய உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவைக் கூட்டம் இன்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சரவைக் கூட்டத்தில் 14 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் முக்கியமாக மாநில அளவில் உள்ளூர் நீர்வழித்தட ஆணையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகிற நவம்பர் 28ஆம் தேதி தொடங்கி 1 வாரம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மாசில்லா மகாராஷ்டிரா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு அவர் பேசுகையில், மும்பை, புனே மற்றும் மகாராஷ்டிரா முழுவதையும் குப்பை மற்றும் மாசு இல்லாத பகுதிகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க நகர்ப்புற காடுகள் மற்றும் ஆக்சிஜன் பூங்காக்கள் அமைக்க வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த பொதுமக்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.
தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2022-23 போனஸ் 8.33% கருணைத்தொகை 11.67% என மொத்தம் 20% வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த தென்மண்டல தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான ஆயத்தப் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆலந்தூரில் தேர்தல் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. சரக்கு வாகனங்களுக்கான உயர்த்தப்பட்ட காலாண்டு வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்தோர் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்தோர் நாமக்கல் நகரில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். மேலும் தமிழ்நாடு முழுவதும் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் சரக்கு வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று 30 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்ட நிலையில் இதனை எதிர்த்து ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தன. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ஷ்டம் அடிப்படையிலான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்தது செல்லும் என்று உத்தரவிட்டது. மேலும் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகளான ரம்மி, போக்கர் ஆகிய விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய கார்த்திகை தீபத் திருவிழா இம்மாதம் வரும் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 26ஆம் தேதி தீபத் திருவிழா நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு 160 அடி உயரம் கொண்ட கோபுரத்தை தூய்மைப்படுத்தி வண்ண மின்விளக்குகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஓசூர், கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 2270 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 4513 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையில் இருந்து 4480 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோரம் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் கோதையாற்றில் நீர்வரத்து அதிகரித்து திற்பரப்பருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதன் காரணமாக கடந்த 6ஆம் தேதி முதல் திற்பரப்பருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது வரை அருவியில் நீர்வரத்து குறையாததால் இன்று 4வது நாளாக அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவிதாங்கூர் அரச குடும்ப கடைசி மன்னரான சித்திரை திருநாள் பலராமபுரமா பிறந்தநாளையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருகிற 11ஆம் தேதி சித்திரை ஆட்ட திருநாள் பூஜைகள் நடைபெற உள்ளன. இதனை முன்னிட்டு நாளை நடை திறக்கப்பட்டு ஐயப்பனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சியில் 3 தற்காலிக பேருந்து நிலையங்களை மாநகர காவல்துறை ஆணையர் காமினி திறந்து வைத்தார். திருச்சி மாநகருக்குள் வரும் பேருந்துகளின் கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் மன்னார்புரம் தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சோனா மீனா திரையரங்கம் பகுதிகளிலும் மற்றும் வழக்கம்போல் உள்ள மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இன்று முதல் 15ஆம் தேதி வரை இந்த தற்காலிக பேருந்து நிலையம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆனதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளிக்கு சில தினங்களே உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த சந்தைக்கு செம்மறி ஆடு, கொடியாடு, வெள்ளாடு அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இதில் தற்போது வரை 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆகியுள்ளதால் வியாபாரிகளும் ஆடு வளர்ப்பவர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் அரசு வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை 50%லிருந்து 65%ஆக உயர்த்துவதற்கான மசோதா இன்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சியான பாஜகவும் இந்த தீர்மானத்திற்கு முழு ஆதரவை வழங்கியது. ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிணைக் கைதிகளை விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா இடையே கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய போர் 2வது மாதத்தை எட்டியுள்ளது. 4,300 குழந்தைகள் உட்பட 10,500 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் 15,000 பேர் போர் நடக்கும் பகுதியிலிருந்து தப்பி வந்திருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது.
அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இரண்டு அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாளை புதுதில்லி வருகிறார். இதுகுறித்து அமெரிக்காவின் முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் கூறுகையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு ஆழமானது என தெரிவித்தார். 2023 மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடர் வருகிற 23 துவங்கி டிசம்பர் 10 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் இந்திய அணி சி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. வருகிற 29 தேதி நடைபெறும் ஆட்டத்தில் கனடாவையும் 30 தேதி ஜெர்மனியையும் டிசம்பர் 2 தேதி பெல்ஜியத்தையும் இந்திய அணி எதிர்கொள்ளவுள்ளது. இந்த நிலையில் மகளிர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 14 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.